ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை நீ நினைத்த காரியம் அற்புதமாக நடக்க துவங்க போகுது. வா தங்கமே, இதை கேட்டு நம்பிக்கையோடு தூங்கி எழு. செல்வமே, நடந்து முடிந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது என அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும். நீ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு விட்டாய், எனவே இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கப் போகிறது. எந்தவித குறையுமின்றி நீ நல்லதொரு வாழ்க்கையை இனி அனுபவிக்கப் போகிறாய். உனக்கு துணையாக உன் அப்பா வந்து கொண்டே இருக்கப் போகிறேன். எந்த பிரச்சனை என்றாலும் உனக்காக ஓடோடி வரப்போகிறேன். பிரச்சனைகளை சரி செய்யப் போகிறேன். வருங்காலங்கள் உனக்கு சிறப்பாக மட்டும்தான் இருக்கும். கவலையின்றி இரு, நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. செல்வமே, நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உனக்கானது எங்கேயும் போகாது. என்ன, உன்னுடைய வெற்றி உனக்குத்தான். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே போகிறேன் என்று நினைக்காதே. உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். தாமதமாக கிடைக்கலாம். நீ வாழ்க்கையை நினைத்து ஒரு நிமிடம் கூட கவலை கொள்ளக்கூடாது. கவலைப்பட்டால் உன் ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஆரோக்கியம் கெட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நல்வழிப்படுத்தி செல்ல முடியும் சொல் பார்க்கலாம். உனக்கான வெற்றியை நான் உருவாக்கி தருகிறேன், நம்பு. ஏன்னா நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய். காத்திரு, அனைத்தும் உனக்கு நல்லதாக நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ ஒன்று நினைத்தால் நடப்பதொன்று நடக்கிறது என்று சாயப்பா என்று தான் நீ கவலைப்படுகிறாய். கர்மவினை தான் இதற்கு முழு காரணம். ஒருவருக்கு கர்மா என்பது இருந்தால் அவருக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு ஆளாகி துன்பங்களை சந்திப்பார்கள். ஆனால் உனக்கு இருக்கிற கர்மாவை நான் சரி செய்து தருகிறேன். இந்த சாயியை நம்பி வந்த பிறகு உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயப்படக்கூடாது. எது நடந்தாலும் நான் சரி செய்து தருகிறேன். உன் அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். இதை நீ நிச்சயமாக நம்பணும். எதுவும் இல்லைங்கிற வார்த்தை மட்டும் நீ சொல்லக்கூடாது. நீ விரும்புகிற அனைத்தும் உனக்கு கிடைக்கும். சுத்தமான மனசோடு நீ எது வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும். கிடைக்கிறத வச்சு எதுவும் செய். எதுவும் இல்லைங்கிற வார்த்தையே சொல்லவே சொல்லாதே. அதை காலை விடியல் இழுப்பார். இனி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. உன்னுடைய குடும்ப பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய கடன் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காகத்தான் இப்போது இந்த பதிவை உன் கண்ணில் காண்பிக்கிறேன். நாளை இதற்கெல்லாம் விடை கிடைத்துவிடும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இடப்பிரச்சனை, சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும். இனி கவலைப்படக்கூடாது. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை நிச்சயமாக தந்து விடுவேன். பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியை அளித்து உன் குடும்பத்தில் எப்போதும் நிம்மதி நிறைந்திருக்கச் செய்வேன். உனக்கு நல்லதே நடக்கும். தக்க தருணத்தில் வந்துவிட்டேன் அல்லவா? காலங்கள் கடப்பதால் தான் இந்த கலக்கம் உன்னுள் வந்துள்ளது. பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் அவரவர் கர்மாக்களுக்கு ஏற்றபடி சுகம் துக்கத்தை அனுபவித்துத்தானே ஆகணும். அதனால் வேதனையை அழுவதை நிறுத்திவிட்டு நான் சொல்வதை கேட்டுக்கோ. உறுதியான நம்பிக்கை வைக்கணும். என் பாதங்களில் சரணாகதி அடையும் எவரையும் நான் கைவிடுவதில்லை. உன் துயரக் கடலில் இருந்து உன்னை கரையேற்றுவேன். உன் வாழ்க்கையில் உன்னை கரையேற்றுவதுதான் இந்த சாயியின் பொறுப்பு. எதுவும் நடக்கப் போவதில்லை என்று முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. நீ பார்த்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியம் நாளை நடக்கப் போகிறதா என்று மட்டும் பார். நடக்கவில்லை என்றால் என்னிடம் சண்டையிடு. என் ஆலயத்திற்கு வந்து சண்டையிடு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் நிச்சயமாக உயர வைப்பேன். நடந்த எல்லாவற்றையும் உன் மனதிற்கு அடியில் புதைத்து வைத்துக்கொண்டு வைராக்கியத்தோடு எழுந்து வா. எதுவும் நடக்காதது போல் காட்டிக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாகவே கடந்து வா. ஏன்னா
உன் கஷ்டங்கள் எல்லாம் மறக்கும் காலம் வந்துவிட்டது. நீ முடிந்தது என்ற விரக்தியான விஷயங்கள் கூட இனி நடக்க ஆரம்பிக்கும். நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என்று ஆரம்பித்து வைப்பேன். நீ வைத்த முற்றுப்புள்ளி உன் வாழ்க்கைக்கானது அல்ல, கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்குமான முற்றுப்புள்ளி அது. தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காது. இப்போது கூட தனிமையில் தான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன் கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யார் மூலமாவது நிச்சயமாக உன் சாயி வந்து சொல்வார் செய்வார் என்று நீ நினைக்கணும், நம்பணும். நிச்சயமாக நாளை நீ நினைத்த காரியம் இரட்டிப்பு நன்மையில் முடியப் போகிறது. பார், உடனுக்குடனாக நானும் உன் கேள்விகளுக்கு நான் விடை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் யார் ஒருவன் என்னை நினைத்து கொண்டு வருகிறானோ இனிப்பும் சர்க்கரையும் போல என்னுடைய முழுமையாக இணைந்து விடுவார்கள். நான் சொல்வதை கேளு. நீ ஆரம்பித்த இடத்திலேயே வாழ்க்கை நிற்கக்கூடாது. ஒரே இடத்தில் நின்றுகிட்டிருக்கிற இந்த மரமும் செடியும் கூட அடிக்கிற வெயில் மழை புயல் காற்று பூகம்பம் இந்த மாதிரி எவ்வளவோ சிரமங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அது நினைச்சா உனக்கு நிழல் கிடைக்குமா? வாழ்க்கைனா ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் எதிர்கொள்ள தயங்கினால் நீ ஆரம்பித்த இடத்திலேயே தான் உன் வாழ்க்கை நிற்கும். முன்னேறி போக வாய்ப்பு இருக்காது. உன் அப்பா கூறும் அறிவுரையை கேட்டுக்கோ. ஒரு புதிய உதயம் உனக்கு உதயமாகணும். உன்னுடைய கை ஓங்கணும். அப்படியென்றால் என்ன என்று கேட்கிறாயா? நீ நினைத்த காரியம் கைகூடணும். நண்பனியே, நீ நினைத்ததை விட இரட்டிப்பான நன்மை கிடைக்கப் போகுது. நாளை எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும். உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சத்தை தரும். நாளைய விடியலை எதிர்நோக்கு, நம்பிக்கையோடு விடியலை எதிர்நோக்கு. வெற்றி நிச்சயம் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த காரியம் நிகழப்போகிறது. உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அனைத்து கெட்ட விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விலக்கிவிட்டேன். உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை. இதோ உனக்கான நேரம் வந்துவிட்டதால் தான் உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்தேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுவது போலத்தான் இருக்கும். ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எண்ணக்கூடாது. வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்று நினைச்சுக்கோ. வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்க வேண்டும். சாதிக்க வேண்டியது நிறைய உள்ளது. ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. வாய்ப்புக்காக காத்திருக்காதே. வாய்ப்பை நீயா உருவாக்கிக்கோ. உன் விருப்பம் உன் எதிர்காலம் எல்லாம் உன் கையில்தான் உள்ளது. எனது படைப்பில் நீயும் திறமைசாலிதான். உன் திறமையை அனைவரும் அறியும் நேரம் வந்துவிட்டது. நாளை விடியலுக்காக காத்திரு. நல்ல நேரம். உனக்கான வெற்றி நிச்சயம். நீ நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும். ஆம் தங்கமி, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.